ஆன்மீக சுகத்தை பற்றி சில காரியங்களை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்தில் எகிப்து தேசம் எப்படி மருத்துவத்திலும் விஞ்ஞானத்திலும் மற்ற எல்லா நாடுகளை விட முன்னேறின நாடுகளாக இருந்தது, அவர்களுக்கு ஒரு மருத்துவ புஸ்தகமும் இருந்தது, அதில் பலவிதமான வியாதிகளுக்கு 800 தீர்வுகள் இருந்தது, எந்த வியாதிக்கு எந்த மருந்து பொருந்தும் என்றெல்லாம் எழுதி வைத்திருந்ததான ஒரு புஸ்தகம். மோசே அந்த நாட்டில் பிறந்து அந்த புஸ்தகத்தையும் நிச்சயமாக படித்திருப்பார். அப்படி படித்தாலும் அந்த புஸ்தகத்திலிருந்து ஒரு வார்த்தையாவது எடுத்து அவர் பைபிளில் எழுதவில்லை என்றெல்லாம் நாம் பார்த்தோம். வேதத்தின் அடிப்படையிலிருந்தும் சரித்திரபூர்வமாக சில காரியங்களை நாம் கண்டு வருகிறோம். அப்படி மருத்துவத்தில் தேறி முன்னேறி அந்த நாட்டில் இருந்ததான அந்த தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வந்து வனாந்திரத்துக்கு கொண்டு போய், எகிப்தியரை பாருங்கள், அவர்கள் மருத்துவ புஸ்தகம் வைத்திருந்தாலும் அவர்களுக்கு வரப்பண்ணின வியாதிகள் என்று எழுதியிருக்கிறபடி அநேக வியாதிகள் இருந்தது. அந்த வியாதிகளை நான் உங்கள் மேல் வரப்பண்ணேன், அந்த மருத்துவ புஸ்தகம் அல்ல, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று இயேசு சொல்லி அவர்களை அந்த மருத்துவத்தில் முன்னேறி இருந்ததான எகிப்திலிருந்து மீட்டெடுத்து வெளியே கொண்டு போய் அவர்களுக்கு வேற சட்டங்களையும் பிரமாணங்களையும் கொடுத்தார். இதுதான் வேதத்தில் மனது தெய்வீக சுகத்தை பற்றி. ஆகையால் கர்த்தர், அந்த மருத்துவத்துக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் வேண்டாம், நீங்கள் வெளியே புறப்பட்டு வாருங்கள், உங்களுக்கு நானே பரிகாரியாக இருக்கிறேன் என்று கர்த்தர் அவர்களை புறம்பே கொண்டு வந்து தனியாக பேசினது போல அங்கே வெளிப்படுகிறது. இன்றைக்கும் அன்றைக்கு எகிப்தியர் பெரிய புஸ்தகம் மருத்துவ புஸ்தகம் வைத்திருந்தாலும் வியாதிகள் தீர்ந்த பாடுகள் பாடில்லை என்ற வசனமே சொல்லுகிற, நான் எகிப்துக்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றையும் உங்கள் மேல் வரப்பண்ண. என்ன அர்த்தம்? எத்தனை புக் இருந்தாலும் வியாதி இருந்துதான் இருக்கதான் செய்யுது. நாம் யோசிக்கலாம், இன்றைக்கு மருத்துவம் எவ்வளவு முன்னேற்றம் அடைந்திருக்கிறது, எவ்வளவு முன்னேற்றம் அடைந்தாலும் வியாதிகள் குறைஞ்சிருக்கா? வியாதிகள் குறைஞ்சிருக்கா? இல்ல. சுகம் உண்டாகுதா ஹாஸ்பிட்டல்ல? உண்டாகுது. ஆனா எதிர்பார்க்கிறதான ஒரு முன்னேற்றம் இல்ல. மிஷின் ரொம்ப பெரிய மிஷின் ஆயிடுச்சு, டாக்டர் மாதிரி இன்னும் கொஞ்சம் படிக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் செலவாகுது, புதிய புதிய மருந்தா வந்திருக்கு, ஆனா சுகம் வந்த பாடு இல்ல. சோ வியாதி வியாதியாக தான் இருக்கு. அப்போ சமீபத்தில் ஜிஹெச்ல இருக்கிற ஒரு நர்ஸ் இப்படி ஒரு சம்பவம் சொன்னாங்க. நம்ம சென்ட்ரல்ல இருக்கிற ஜிஹெச்ல அதே கேம்பஸுக்குள்ள காம்பவுண்டுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஜெப அறை இருந்தது, கிறிஸ்தவர்களுக்கு சின்ன சாப்பல் மாதிரி ஒரு சர்ச் மாதிரி ஒன்று கட்டி ஓரத்தில் வச்சிருந்தாங்க. என்ன ஆயிடுச்சு தெரியுமா? அங்க யாராவது மீட்டிங் வச்சா ஜிஹெச்ல இருக்கிற பெட்டில் அட்மிட் ஆன பேஷன்ஸ் எல்லாம் அங்க கியூல நிக்கிறாங்க ஜப அறைக்கு முன்னாடி. ஏன் ஜிஹெச்ல ஃப்ரீயா தானே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, அப்போ அந்த கட்டில் விட்டுட்டு இங்கே ஜபிக்கிறது வரணும்? அதுக்கு அர்த்தம் என்ன? அங்கே அவங்க எதிர்பார்க்கிற தீர்வும் சுகம் அங்கே கிடைக்கல, எங்கேயாவது கிடைக்குமான்னு வர்றாங்க. ஆனால் நம்ம என்ன போகிறோம்? இங்கேருந்து அங்கே போகிறோம் ஜிஹெச் பெட்டில். அங்கே உள்ள ஜனங்க அங்கே சளிப்படைஞ்சு இங்கே வர்றாங்க. அப்போது ரகசியம் என்னவென்றால், இன்னும் எத்தனையோ காரியங்களுக்காக தீர்வு இல்லாமல் போயிருக்கிறது. சமீபத்தில் இந்த தேசத்தை தாக்கினதான வியாதி சிக்கன் குனியா பற்றி நமக்கு தெரியும் இல்லையா? அந்த சிக்கன் குனியா வியாதி ஒரு புதிய வியாதி, எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல்ல படுத்திருப்பாங்க அதனால. ஆனா உங்களுக்கு தெரியுமா, எந்த டாக்டரையும் கேட்டு பாருங்க, சிக்கன் குனியா சுகப்படுத்துறதுக்கு மருந்து இருக்கான்னு கேட்டு பாருங்க. அட்மிட் ஆன பேஷண்ட் கிட்ட ஒரு டாக்டராவது ஒரு பேஷண்ட் கிட்ட எங்களுக்கு மருந்து இல்லைன்னு சொல்லியிருப்பாங்களா? பைசா போயிடும், அதனால ஏதோ ஒன்று எடுத்து ஊசி எடுத்து குத்து. இதுதான் உண்மை. எந்த டாக்டர் கிட்ட போய் கேட்டு பாருங்க, சிக்கன் குனியாவுக்கு வைத்தியமே கிடையாது. ஆனா என்ன பண்ணுவாங்க, இந்த ஜாயின்ஸ்ல வேதனை வருது பாருங்க, அந்த வேதனை தடுக்கிறதுக்காக ஒரு ஊசி. வேதனை போன மாதிரி இருக்கும், ஆனா வியாதி போகாது. அதுக்கு பேர் சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட். அந்த சிம்டம், அந்த அறிகுறிகளை போக்குவதற்கான சில காரியங்கள், அவ்வளவுதான்.
ஆனா சுகம் உண்டாகாது, சுகமே இல்லை அதுக்கு, இன்னும் கண்டுபிடிக்கல சுகம். இவ்வளவுதான் மருத்துவம். அதனால சில டாக்டர்ஸுக்கு உடைய அந்த அவங்களுடைய பட்டத்தெல்லாம் படிச்சா அந்த லெட்டர் லெட்டரா இருக்கும், ரெண்டு ரோ இருக்கும், அது என்னதான் அதனுடைய எக்ஸ்பான்ஷன்லாம் தெரியுது. அவ்வளவு படிச்சிருப்பாங்க, 7 வருஷம் 8 வருஷம், எத்தனை லட்சக்கணக்கு. அப்போ அப்படி எவ்வளவு படிச்ச டாக்டரா இருந்தாலும் கேரண்டி கொடுக்க முடியுமா, நீ என்கிட்ட வாங்க கண்டிப்பா நான் சுகம் தருவேன், ஒரு டாக்டரும் சொல்ல முடியும் இன்னைக்கு கேரண்டி. நாங்க ட்ரை பண்ணுவோம், அப்படி முடியலன்னா உங்க கடவுள்கிட்ட நீங்க போய் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. அப்ப கடைசியா நம்ம கிட்ட தான் வரணும், அதை நம்ம ஃபர்ஸ்டே செய்யறோம், வேற ஒன்றும் இல்லை அவ்வளவுதான். அப்போ இப்போ நாம் சில சரித்திர பிரகாரமாக எப்படி மருத்துவத்தை விட வேதம் உயர்ந்ததாக இருக்கிறது என்று சில காரியங்களை பூர்வ சரித்திரத்தை வைத்து நாம் பார்க்க போகிறோம். 14ஆம் நூற்றாண்டு 15ஆம் நூற்றாண்டு அந்த நூற்றாண்டுகளில் குஷ்டம் என்கிறதான வியாதி ஐரோப்பா கண்டத்தில் பயங்கரமா பரவ ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு தீர்வு இல்லை, அதற்கு ஒரு மருந்து இல்லை. ஐரோப்பாவில் இருக்கிற டாக்டர்மாரெல்லாம் அதற்கு பல காரணங்களை சொன்னாங்க. காரமான ஆகாரம் சில நிறைய பேர் சாப்பிட்றாங்க, அதனாலதான் குஷ்டம் வருது. பூண்டு நிறைய சாப்பிட்றாங்க, அதனால குஷ்டம் வருது. வேற சில டாக்டர் என்ன பண்ணாங்க, இந்த கோள்கள் எல்லாம் ஒரே கோடில் ஒரே லைன்ல வந்துருச்சு, அதனால தான் குஷ்டம் வருது. இதெல்லாம் காரணமா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா சுகம் வந்த பாடு இல்லை, இன்னும் பரவிட்டே இருக்கு. லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு குஷ்டம் பிடிச்சிட்டே வருது அந்த கண்டத்துல. என்ன செய்யணும், எப்படி இதுக்கு முடிவு, ஒண்ணுமே தெரியல. அப்போ இதை பற்றி ஒரு டாக்டர் ஆராய்ச்சி பண்ணினார். அந்த காலத்தில் குஷ்டம் எப்படி பரவிடுச்சு, குஷ்டம் எப்படி ஜனங்களை தாக்கிடுச்சு, அந்த நாட்களில் டாக்டர்மார் எப்படி இதற்கு தீர்வை தேடினார்கள் என்றெல்லாம் ஆராய்ச்சி பண்ணினார்கள். அந்த டாக்டருடைய பெயர் டாக்டர் ஜார்ஜ் ராசன். அமெரிக்காவில் இருக்கிறதான கொலம்பியா யூனிவர்சிட்டி, கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் அவர் ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருந்தார். டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த். அவர் கண்டுபிடித்த இவர் சொன்ன காரியங்களை தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்படி அந்த நூற்றாண்டுகளில் குஷ்டம் இருந்தது, பரவிக்கொண்டிருந்தது, ஜனங்களுக்கு சுகம் இல்லாமல் அங்கு அந்த நாட்டில் இருந்த டாக்டர்மார் மிளகு அதிகமாக ஜனங்கள் சாப்பிடக்கூடாது, இதுதான் அதற்கு காரணம், காரமான ஆகாரத்தை சாப்பிடக்கூடாது, இதுதான் குஷ்டத்திற்கு காரணம் என்றெல்லாம், அதாவது கெஸ்ன்னு சொல்லுவாங்க, கெஸ் அதாவது நிரூபிக்க முடியாது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பரவிட்டே இருந்தது, ஜனங்கள் செத்துட்டே இருந்தாங்க. அப்ப எந்த அளவுக்கு பயம் வந்துடுச்சுன்னா, அந்த நாட்களில் இருந்த எல்லா வியாதிகளையும் சேர்த்து வைத்தால் என்ன பயம் வருமோ, அதை விட பயம் குஷ்டத்தை பற்றி. அவ்வளவு பயம் இருந்தா ஜனங்கள் மத்தியில, ஏன்னா டாக்டர்மாருக்கும் ஒன்னும் சொல்ல முடியல, செய்யவும் முடியல, அது பரவிட்டே இருக்கு. அதே நாட்கள்ல இனி ஒரு வியாதி பரவிட்டு இருந்தது. அந்த வியாதியினுடைய பேர் பிளாக் டெத். அது ஒரு வாதை, பிளாக் டெத் அப்படின்னு சொல்லி ஒரு வாதை பரவிட்டு இருந்தது ஐரோப்பா கண்டத்தில். இதனால நிறைய பேர் செத்து போயிட்டு இருந்தாங்க. இதுக்கும் ஒரு முடிவு இல்லை, ஒரு தீர்வு இல்லை. டாக்டர்னு சொல்றாங்க, ஆனா சுகம் கிடைச்ச பாடில்லை. கடைசியா அநேக ஜனங்களுக்கு நஷ்டம் உண்டாகி அநேக மரணங்கள் உண்டாகி கடைசியா ஐரோப்பாவில் இருக்கிறதான ஜனங்கள் ஒரு காரியத்தை செய்தார்கள், சபைக்கு ஒரு தருணத்தை கொடுத்தார்கள். அப்போ சபை என்ன செய்தது என்றால், கிறிஸ்தவ மார்க்கம் சபையார் அங்குள்ள சில பாதிரிமார் அவர்கள் சொன்ன காரியம், பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, அந்த வசனத்தின்படி நம்ம செஞ்சு பார்ப்போம், ஏதாவது வித்தியாசம் வருதான்னு பார்ப்போம் சொல்லி செஞ்சாங்க. வாசிங்க லேவியராகமும் 13:46 லேவியராகமும் 13:46. அந்த வியாதி அவனில் இருக்கும் நாள் வரைக்கும் தீட்டுள்ளவனாக எண்ணப்பட கடவன், அவன் தீட்டுள்ளவனே, ஆகையால் அவன் தனியே குடியிருக்க வேண்டும், அவன் குடியிருப்பு பாளையத்துக்கு புறம்பே இருக்க கடவுது.
இந்த அந்த மேல் மேல இருக்கிற வசனங்களை வாசித்தீர்கள் என்றால் அது குஷ்டரோகத்தை பற்றி வசனம். ஆகையால் ஒரு மனுஷனுக்கு குஷ்டம் பிடித்தால் அவன் தீட்டுப்பட்டவன், அவன் புறம்பே இருக்க வேண்டும், பாளையத்துக்கு புறம்பே இருக்க வேண்டும் என்று இந்த வசனம் சொல்லியிருக்கிறதே. ஆகையால் இதை செய்து பார்ப்போம். யார் யாருக்கெல்லாம் குஷ்டம் என்கிறதான வியாதி பிடிக்குதோ அவர்கள் எல்லாரும் எடுத்து ஒதுக்கி வைப்போம். அவர்களுக்கு தனியாக அவங்க நகரத்தில் அவர்களை வைக்க வேண்டாம், அவர்கள் நம்ம ஒதுக்கி வைப்போம். இது முதல் முறையாக பைபிளிலிருந்து ஆலோசனை பெற்று செய்த ஒரு காரியம். அதை செஞ்ச உடனே வியாதி பரவ நின்றுச்சு. மருத்துவரால் செய்ய முடியல, ஆனா டாக்டர்மார் வேதத்தின்படி ஒரு ஆலோசனையை அவர்கள் செய்ததுனால அந்த வியாதி பரவ நின்றுச்சு. திடீர் என்று அந்த வித்தியாசம், எல்லாரும் யாரும் மறுக்க கூடாதபடிக்கு அந்த வித்தியாசம் தெரிந்தது. இவர்கள் எல்லாரும் ஜனங்கள் மத்தியிலே குடியிருந்தார்கள். இது எப்படி பாஸ் ஆகுது, எப்படி வியாதி வருதுன்னு தெரியாம அவங்களை ஒதுக்கி வைக்க வேண்டும், அவர்கள் புறம்பே இருக்க வேண்டும் என்று அறியாமல் ஜனங்கள் மத்தியிலே கலந்து கொண்டே இருந்தார்கள். எத்தனையோ நூற்றாண்டுகளாக இதற்கு பதில் தெரியல. ஆனா பைபிள்ல 3500 வருடங்களுக்கு முன்பாக கர்த்தர் மோசேக்கு இதை சொன்னார். எப்படி வந்தது, எப்படி மோசேக்கு இந்த ஞானம் கிடைத்தது? அப்போ நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்பதற்கு ஒரு அர்த்தத்தை சொல்லுகிறேன். கர்த்தர் வேதத்தில் சில சுகாதார சட்டங்களை தந்திருந்தார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அந்த சுகாதார சட்டங்களின்படி நீங்கள் செய்தால் எகிப்துக்கு வந்திருக்கிற ஒரு வியாதியும் உங்கள் மேல் வராது. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களுக்கு குஷ்டம் பிடித்தால் அந்த குஷ்டம் பிடித்த மனுஷனை பாளையத்துக்கு புறம்பே வைத்துக் கொள்ளுங்கள். அவன் ஜனங்கள் மத்தியில் கலந்து வாழக்கூடாது, அவன் புறம்பே இருக்க கடவன். இது இந்த வசனத்தை, இந்த கட்டளை நீங்கள் கை கொண்டால் எகிப்தில் வந்த வியாதிகள் ஒன்றும் உங்கள் மேல் வராது. இதுதான் அந்த வசனத்தின் ஒரு அர்த்தம். வாசிங்க அதை. யாத்திரையாகமும் 15:26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்றார். நான் சொல்றதை நீங்க கவனமாய் கேட்டு அதன்படி செய்வீர்கள் என்றால் இந்த வியாதி ஒன்னும் வராது. நானே உன் வந்தால் நானே உன் பரிகாரியாக கர்த்தர். பாருங்க, ஆண்டவர் அடிப்படையில் நாம் சொல்றோம் அவருடைய கட்டளைகள் எல்லாம். நம்ம புதிய ஏற்பாட்டு உபதேசத்தின்படி நம்ம சொல்றோம் கட்டளைகள்னு சொன்னா, நம்ம வந்து கூட்டங்களுக்கு வரணும், நல்லா ஆராதிக்கணும், ஆண்டு பிரேசிங் எழுமணும், அவருடைய சித்தத்தை செய்யணும், அப்போ வியாதி வராது. இதை நமக்கு வியாக்கியானம் கொடுக்கிறோம். ஆனால் அடிப்படையில் ஆரம்ப அர்த்தம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அர்த்தம், இந்த சுகாதார சட்டங்களை உங்களுக்கு நான் தரப்போகிறேன், இதன்படி நீங்கள் செய்தால் எகிப்துக்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றையும் உங்களுக்கு வரப்பண்ணின, நாரே உன் பரிகாரியாக கர்த்தர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, ஐரோப்பா கண்டத்தில் இதே டாக்டர் ஒரு ஆராய்ச்சி செய்தார். நான் இப்பொழுது சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் ஒரு டாக்டர் எழுதின புக்கிலிருந்து வாசித்து சொல்லுகிற காரியங்கள். இந்த டாக்டர் அல்ல, வேறொரு டாக்டர். ஐரோப்பா கண்டத்தில் 18th century வரைக்கும் மனுஷர் மிருகங்களுடைய கழிவு ரோட்டில் தான் வைப்பாங்க. அது நாற்றம் பிடிச்சிட்டு இருக்கும், ரோட் ஓரத்தில் வச்சிருவாங்க. அதில் நிறைய ஈ உட்காரும், இதனால காலரா வியாதி, டைஃபாய்டு வியாதி, டிசென்ட்ரி, இந்த வியாதிகள்லாம் நிறைய பரவ ஆரம்பிச்சிருச்சு. அவங்களுக்கும் தெரியாது இது ஈனால வருதுன்னு. அவங்களுக்கு தெரியும், இப்போ நமக்கெல்லாம் தெரியும் ஈனால வியாதி பரவுது, கொசுனால வியாதி பரவுது, எல்லாருக்கும் தெரியும். அந்த நாட்டில் இதெல்லாம் தெரியாது. அப்போ இதுக்கு காரணம் தெரியாம அதே செஞ்சிட்டு இருந்தாங்க பல ஆண்டு காலமாக. கிராமங்கள் பட்டணங்கள் எல்லாம் நாற்றம் பிடிக்கும், எல்லா ஈ நிறைய பரவும் பெருகும். ஆனா இவங்களுக்கு இதனாலதான் வியாதி வருதுன்னு தெரியாது. ஜனங்கள் நிறைய பேர் டிசென்ட்ரினால டைஃபாய்டினால சாவு உண்டாகுது, ஆனா அவங்களுக்கு இதுக்கு தீர்வு தெரியல. ஆனால் இப்படி அழுக்குனால அசுத்தத்தினாலதான் இது வருது, அதுல கிருமிகள் உண்டு என்று அவங்களுக்கு சொல்ல தெரியல, ஆராய்ந்து கண்டுபிடிக்கவும் தெரியல. ஆனால் உபாகமம் 23rd chapter பத்தொன்பதாம்
13 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
ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவுது. 18th century ஐரோப்பா கண்டத்தில் அந்த ஜனங்களுக்கு 200 வருஷத்துக்கு முன்னாடி தெரியாத காரியம் 3500 வருஷத்துக்கு முன்னாடி மோசேக்கு கர்த்தர் சொல்லி தந்தார். அசுத்தத்தை வெளியே வைக்க கூடாது, அது அது குழி தோண்டி புதைக்க வேண்டும். அப்போ எகிப்தில் வரப்பண்ண ஒரு வியாதி உங்கள் மேல் நீங்கள் இதன்படி செய்தால் நான் வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாக கர்த்தர். பாருங்க சில ரகசியங்களை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார். அது மாத்திரமல்ல, கிட்டத்தட்ட ஒரு 150 வருடங்களுக்கு முன்பாக அதே ஐரோப்பா கண்டத்தில் வியன்னா என்கிறதான ஒரு பட்டணத்தில் ஒரு பிரசவ ஆஸ்பத்திரி இருந்தது. அதுல டாக்டர்மார் பார்த்த ஒரு காரியம் என்னன்னா, பிரசவ நேரத்தில் நிறைய ஸ்திரீகள் சாவுறாங்க, மரிக்கிறாங்க. இதனுடைய காரணம் யாருக்குமே தெரியல. அப்போ அங்க ஒரு இளம் பிராயம் உள்ள ஒரு டாக்டர் இருந்தார். அவர் ஜெர்மனி தேசத்தை சேர்ந்தவர். அவர் அந்த ஊர்ல வந்து டாக்டரா இருக்கிறார். அவர் கொஞ்சம் படிச்சவரா இருந்ததுனால இன்சார்ஜா வச்சாங்க, வார்டு இன்சார்ஜ். அவருக்கு கூட இருந்தவங்க எல்லாம் அவருக்கு சமமாய் வயது உள்ளவங்க இல்ல கொஞ்சம் மூத்தவங்களா கூட இருந்தாங்க, ஆனா கீழே இருந்தாங்க. இவர் கவனிச்சுட்டு இருந்த காரியம், அந்த நாட்கள்ல இப்போ டாக்டர்மார் கிளவுஸ் யூஸ் பண்ற மாதிரி கிளவுஸ் யூஸ் பண்ணல, வெறும் கையில தான் ஆபரேஷன் பண்ணுவாங்க. இவருக்கு ஒரு யோசனை வந்தது, ஒருவேளை இவங்க என்ன டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் பார்ப்பாங்க, டெட் பாடியை வெட்டி எடுத்து அந்த போஸ்ட்மார்ட்டம் முடிச்சு அதே கையை கழுவாம பிரசவத்துக்கு ஆபரேஷன் பண்றாங்க. இந்த டாக்டர் இதை கவனிச்ச உடனே அவர் சொன்னாரு, ஒன்னு பண்ணுங்க, நிறைய சாவு வருது, ஒருவேளை டெட் பாடியில இருந்து ஏதாவது ஒரு அசுத்தம் இங்க உயிரோடு இருக்கிறவங்களுடைய பாடிக்குள்ள டிரான்ஸ்பர் ஆகுதோ, அது மாறி போகுதோ, இப்படி இருக்கலாமே, இனி நீங்க இப்படி பண்ணுங்க, ஒரு டெட் பாடி யாராவது தொட்டீங்கன்னா கை கழுவிட்டு தான் நீங்க உயிருள்ளவங்களை தொடணும், இல்லைன்னா தொடக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் அவருடைய வார்டில் அவர் போட்டார். அந்த சட்டத்தை போட்ட உடனே நிறைய மரணம் நின்றுச்சு, யாருக்கும் ஒன்றும் சொல்ல முடியல, அம்மதியாட்டாங்க, இவர் சொல்றது ஏதோ அர்த்தம் இருக்கு. இப்போ கை கழுவணும், இனிமே கை கழுவாம எந்த ஆபரேஷன் பண்ணக்கூடாது, டெட் பாடி தொட்டம் உடனே கை கழுவிட்டு தான் ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் அந்த வார்டில் உண்டாயிடுச்சு. கொஞ்ச நாள் பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா திருப்பியும் சாவர ஆரம்பிச்சிச்சு. இந்த சட்டத்தை எல்லாம் கை கொள்றாங்க ஆனால் திருப்பியும் சாவர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் இந்த டாக்டர் இளம்பிராயம் உள்ள ஒரு டாக்டர், அவருடைய பேர் வந்து செமல் வாய்ஸ். அவர் வந்து சொன்னார், சரி உயிருள்ள ஒரு ஆளை ஆபரேஷன் பண்ணின பிறகு அடுத்த ஒரு உயிருள்ள ஒரு ஆளை ஆபரேஷன் பண்ணுவதற்கு இடையில் மறுபடியும் கை கழுவணும். ஃபர்ஸ்ட் அவர் சொன்னது டெட் பாடி செத்த பிரேதத்தை தொட்ட பிறகு கை கழுவிட்டு தான் உயிருள்ளவங்களை தொடணும். இப்போ என்ன சொல்ற ரெண்டாவது சட்டம், உயிருள்ளவங்களுக்கு ஆபரேஷன் பண்ண பிறகும் அடுத்த ஆபரேஷன் செய்வதற்கு முன்பாக கை கழுவ வேண்டும் என்று சட்டம் போட்டார். ஏன்னா இதனால கூட சில நேரம் உயிருள்ளவங்களில் இருந்தும் கிருமிகள் போறதுக்கு வாய்ப்பு உண்டு என்று சொல்லி ஒரு சட்டம் போட்டார். இந்த ரெண்டாவது சட்டம் போட்ட உடனே கூட இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாம் அந்த டாக்டர் மாரி கோவம் வந்துருச்சு. இது சரித்திரம். கோவம் வந்து என்ன, எது கோவம்னா என்ன, எப்ப பார்த்தாலும் கை கழுவணும் சொல்றீங்க, இதெல்லாம் முடியாது அப்படின்னு எதிர்த்துட்டாங்க. எப்படி எதிர்த்தாங்கன்னா டெட் பாடி செத்த பிரேதத்தை தொட்ட பிறகும் கை கழுவுறதை விட்டுட்டாங்க, அதுக்கப்புறம் கை கழுவுது, மொத்தமா கை கழுவுறத விட்டுட்டாங்க. இவர் சொல்ற மாதிரி நம்ம செய்ய முடியாது, ஏன்னா அவர் சின்னவர், வயசுல சின்னவர், இவர் சொல்றத நாங்க செய்யணுமா, முடியாது. அந்த மனுஷனுடைய பெருமை, அதனால அந்த மனுஷனுடைய சுயம் பெருமை, அடுத்தவன் சொல்றத நான் ஏன் செய்யணும் என்று சொல்லி அவர்கள் செய்யாமல் கை கழுவாமல் மறுபடியும் ஆபரேஷன் செய்ய ஆரம்பித்தார்கள். இது டாக்டர் லெவல்ல நடக்கிறதான தர்க்கங்கள், பேஷன்ஸ் யாருக்குமே தெரியாது, மறுபடியும் சாவ ஆரம்பிச்சிட்டாங்க.
இதை பார்த்து சகிக்க முடியாம அந்த டாக்டர் அந்த ஹாஸ்பிட்டல விட்டு அவர் மறுபடியும் அவர் ஊருக்கு போனார், ஜெர்மனிக்கு போனார். ஜெர்மனியில அங்க ஒரு ஹாஸ்பிட்டல மறுபடியும் வார்டு மெம்பர் இன்சார்ஜாக மாறி அங்கேயும் இதே நடக்கிறது அவர் கண்ணால பார்த்தார். அங்கேயும் சொன்னா நீங்க கை கழுவுங்க கை கழுவுங்க சொன்ன, அங்கேயும் ஜனங்க டாக்டர்ஸ் எதிர்த்தாங்க, நீ யார் கை புதுசா வந்திருக்க, கை கழுவு கை கழுவு சொல்ல, நாங்க எல்லாம் எங்களுக்கு எப்பவே தெரியும், எல்லாம் தெரியும், நீ அமைதியாரு அப்படின்னு சொல்லி அங்கேயும் சாவு உண்டாயி. இவர் கண்ணுக்கு முன்னாடி சாவு உண்டாகிறது, அந்த சாவுக்கு காரணம் என்னன்னு தெரியும், ஆனா அதை பற்றி ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சு என்ன ஆயிடுச்சு தெரியுமா, பைத்தியம் பிடிச்சிச்சு. கடைசியா அவர் மென்டல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அங்கதான் மரிச்சார். இதுதான் சரித்திரம். பூர்வகா 150 வருஷத்துக்கு முன்னாடி, ரொம்ப 1000 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல, 150 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததான ஒரு சரித்திரம். ஆனால் இந்த டாக்டர், இளம் பிராயம் உள்ள டாக்டர் கை கழுவ வேண்டும் என்று சொன்னாரே, 3500 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் இது மோசேக்கு சட்டமாக கொடுத்தார். எண்ணாகமம் 19 அதிகாரம் 11 வசனம், செத்து போனவனை பிரேதித்து தொட்டவன் 7 நாள் தீட்டுப்பட்டிருப்பான். பாத்தீங்களா, ஆண்டவருடைய மைண்ட்ல நம்ம சொல்லுவோம் தெரியுமா, ஒரு கல்ல ரெண்டு மாங்கான்னு சொல்லி. இது போல ஆண்டவருடைய மைண்ட்ல சுகாதார சட்டங்கள் மாத்திரம் இல்ல, அவருடைய மைண்ட்ல புதிய பாட்டு சபையில ஆவிக்குரிய கருத்துக்களை சொல்லி தரணும் சொல்லிட்டு பல காரியங்களை சொல்றார். ஆனால் அடிப்படையில் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக எழுத்தின் பிரகாரமாக இது ஒரு சுகாதார சட்டம். ஒரு மனுஷன் ஒரு செத்த பிரேதத்தை தொட்டால் அவன் தீட்டுப்பட்டவன். அப்போ ஏன் அதுல கிருமிகள் உண்டு, அதனால அந்த ஆளுக்கு அவன் அசுத்தம், அவன் எங்கேயும் போகக்கூடாது. அதுக்கப்புறம் 7 தீட்டுப்பட்டவனா இருப்பான். 17 வசனம் ஆசை, ஆகையால் தீட்டுப்பட்டவனுக்காக பாவத்தை பரிகரிக்கும் கிணாரியின் சாம்பலிலே கொஞ்சம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அதிமேல் ஊற்று ஜலம் பார்க்க வேண்டும். 19 வசனம் ஆசை, சுத்தமாயிருக்கிறவன் தீட்டுப்பட்டவன் மேல் 3 நாளிலும் 7 நாளிலும் தெளிக்க வேண்டும். 7 நாளில் இவன் தன்னை சுத்திகரித்து தன் வஸ்திரங்களை தோய்த்து ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி ஸ்நானம் பண்ண வேண்டும், வஸ்திரங்களை கழுவ வேண்டும். இதெல்லாம் கர்த்தர் சுகாதார சட்டமாக கொடுத்திருக்கு. ஏன்னா கர்த்தருக்கு தெரியும் எத்தனை கிருமிகள் ஒருத்தர் சரீரத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு புக்கில் படித்தவங்க ஒரு டாக்டர் எழுதினதான ஒரு காரியம் என்ன தெரியுமா, நம்ம கை கழுவுறோம் இல்லையா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவுறோம் இல்லையா, கை கழுவும் போது 500,000 கிருமிகள் சாவுதான் கையில, நமக்கு தெரியாது. இதுக்குள்ள 500,000 கிருமி இருக்குன்னு யாரா நம்புவாங்களா, 500,000 கிருமி சோப்பு போட்டு கழுவும் போது 500,000 கிருமி சாவுதான். நம்ம தண்ணி குடிக்கிறோம் இல்லையா, தண்ணி குடிக்கும் போது அந்த கிளாஸ் உடைய ஓரத்துல அப்படி வாய் வைக்கும் போது 50,000 கிருமிகள் இருக்கும் அதுக்கு மேல. ஒரு டாக்டர் சொன்னார், அது நம்ம கண்ணுக்கு தெரியாது, மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா தான் தெரியும். இத்தனை கிருமிகள் உங்களுடைய உடம்பெல்லாம் கிருமியா இருக்கும் நமக்கு தெரியாது, மூச்சுள்ள எடுத்தா கிருமியா உள்ள போயிட்டு இருக்கும் நமக்கு தெரியாது. ஆனா எல்லாவற்றையும் அறிந்த ஆண்டவர், அவருக்கு எல்லாம் வெளிரங்கமாக நிர்வாணமாக இருக்கிறது அறிந்தவர், சுகாதாரத்துக்காக இப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று 3500 வருஷங்களுக்கு முன்பாக மோசைக்கு கர்த்தர் சட்டமாக இதை கொடுத்தார். இதை சமீபத்தில் தான் கிளவுஸ் போடணும், கை கொள்ளணும், ஸ்டெரிலைஸ் பண்ணணும், இதெல்லாம் இப்போதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆண்டவர் அப்பொழுதே மோசைக்கு அதை கொடுத்தார். நான் சொல்லுகிற கட்டளையின்படி செய்ய மோசே, இஸ்ரேல் ஜனங்களே, நீங்கள் கவனமாக இருந்தால் இந்த வியாதிகள் ஒன்றும் உங்கள் மேல் வராது, நானே உன் பரிகாரியாக கர்த்தர். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் பிரியமானவர்களே, எவ்வளவு அறிவுள்ளவர். இன்றைக்கு தான் டாக்டர்மார் கொஞ்சம் கொஞ்சமாக சில காரியங்களை கண்டுபிடிச்சிட்டே வராங்க, ஆனால் நம்முடைய இயேசு நம்முடைய ஆண்டவர் அப்பொழுதே அதை கண்டுபிடித்திருக்கிறார். இப்படி வேதத்தின் அடிப்படையில் எத்தனையோ காரியங்களை ஜனங்கள் இப்பொழுது கண்டுபிடிக்கிறார்கள், ஆனால் தேவன் அப்பொழுதே மோசேக்கு அதை சொல்லிக் கொடுத்தார். அதை சொல்லிக் கொடுக்கும்படியாக தான் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து சீனமலை கொண்டு வந்து நான் உங்களுக்கு வேற சட்டங்களை தர, அந்த புக்கெல்லாம் நீங்க வாசிக்காதீங்க, நான் உங்களுக்கு புதிதான சட்டங்களை தர, நீங்கள் இப்படி செய்யுங்கள் அப்படி செய்யுங்கள் என்று நான் சொல்லி கர்த்தர் அவர்களுக்கு தனியான ஒரு உபதேசத்தையும் சட்டங்களையும் கொடுத்தார்.
அதனால அதை கை கொண்டவர்கள் 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தின் வழியாக அவர்கள் போனார்கள். ஒரு வியாதியும் ஒருவரும் அவர்கள் மத்தியில் பலவீனரே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. சிக்கு மட்டும் இல்லை, வீக்கு கூட கிடையாது, பலவீனம் கூட கிடையாது. அப்படி கர்த்தர் ஜனங்களை பாதுகாத்தார். அவர்களுடைய சட்டங்களின்படி செய்தவர்களை கர்த்தர் பாதுகாத்தார். இன்றைக்கு இப்படி வேதம் எப்பொழுதே எத்தனையோ ஆண்டு காலத்துக்கு, நூற்றாண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட இந்த வசனம் மோசைக்கு அன்றைக்கே வெளிப்படுத்தினதான காரியங்கள் இந்த பைபிளில் கர்த்தர் எழுதி வைத்திருக்கும் போது, இதை இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக மருத்துவத்தின் மூலமாக கண்டுபிடித்துக் கொண்டு இருக்கிறார்களே, ஏன் நமக்கு வேதத்தின்படி நம்பிக்கை வராமல் இருக்கிறது? ஏன் வசனத்தின் மேல் நம்பிக்கை வராமல் இருக்கிறது? ஏன் கர்த்தர் இவ்வளவு ரகசியங்களை மோசைக்கு அன்றைக்கே கொடுத்த கர்த்தர் எனக்கு சுகத்தை தரமாட்டாரே என்றுதான விசுவாசம் நமக்கு ஏன் வராமல் இருக்கிறது? ஏனென்றால் மருந்திலும் மருத்துவத்திலும் டாக்டர் மாரிடத்தில் சென்று பழகிட்டோம், அதில் தான் பிறந்திருக்கிறோம். அதனால இது அதை விட்டு விலகி ஒரு புதிய மார்க்கத்துக்குள்ள மருந்தே எடுக்க மாட்டேன்னு சொல்லும் போது இது பைத்தியத்தனமான ஒரு காரியமா இருக்கு. என்ன அது இந்த நவீன உலகத்தில் மருந்து எடுக்காம இருக்கிறேன்? அப்போ இப்படி மருந்து எடுக்காம சாவடிக்கிறதுன்னு சொன்னா சாவடிக்கிறது சொல்றாங்க, கொலைன்னு சொல்றாங்க. ஏன்னா ஜனங்களுடைய மைண்ட்ல கர்த்தர் என்கிறதான காரியமே இல்லை. கர்த்தர் என்று சொன்னால், ஆண்டவர் என்று சொன்னால், அவர் யாரோ ஒருத்தர் எங்கேயோ இருக்கிறார், அவரை நல்லா நம்பிட்டு இருக்க முடியும். நடைமுறை வாழ்க்கையில நம்ம வந்து ஞானமா யோசிக்கணும், எங்க கர்த்தர், எங்க ஆண்டவர். தொழுது கொள்ற வரைக்கும் தொழுது கொள்வோம், ஆனா பிரச்சனைன்னு வரும்போது, வியாதி வரும்போது அவரெல்லாம் கிடையாது. நீயே உன் பரிகாரி, நீ உன்னை பார்த்துக்கொள், உன் சுகத்தை நீயே பார்த்துக்கொள். இப்படிதான் உலகத்தில் நடந்துட்டு இருக்கு. அப்ப போன வாரத்தில் நான் சொன்ன மாதிரி உண்மையாகவே கர்த்தர் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொன்னாரே, நம்முடைய வியாதி, அவருடைய தழும்புகள் நம்முடைய பாவத்துக்காக அல்ல, அவருடைய தழும்புகள் நம்முடைய வியாதிக்காக மாத்திரம். அவருடைய தழும்புகளால் பாவம் நீங்குகிறது என்று வேதத்தில் எங்குமே சொல்லல. அவர் நம்முடைய பாவத்துக்காக மரணத்தை ருசி பார்த்தார், மரித்தது பாவத்துக்காக, ஆனா தழும்புகள் வியாதிக்காக மாத்திரம். அப்படி நமக்கு எல்லாருக்கும் நிறைய வியாதி இருக்கு, வைத்தியர்களால் ஒன்றும் நடக்க போகிறது இல்ல, ஜனங்கள் இன்னும் சிக்காதான் இருப்பாங்க, எத்தனை ஹாஸ்பிட்டல் திறந்தாலும் வியாதி நீங்கின பாடில்ல, ஒன்னும் இல்ல. இன்னைக்கு ஒரு தெய்வீக சுகம் அளிக்கும் ஆராதனை சொல்லி ரோட்ல போர்டு போட்டா எத்தனை வியாதியஸ்தர் வருவாங்க? காரணம் என்ன? அவங்களுக்கு உலகத்துல தீர்வு கிடைக்கல. எத்தனை பேர் சாட்சி சொல்றாங்க, நான் டாக்டர்கிட்ட போனேன், நான் மருந்து எடுத்தேன், ஆனா எனக்கு சுகம் இல்லை, ரெண்டு ஆபரேஷன் ஆயிடுச்சு, மூணு ஆபரேஷன் ஆயிடுச்சு, நாலு ஆபரேஷன் ஆயிடுச்சு, இன்னும் சுகம் இல்லை, இப்படின்னு சொல்லி சலிப்போடு தான் வர்றாங்க. அன்றைக்கே ஒரு ஸ்திரீ சலிப்படைஞ்சு இயேசுனால் சுகமாக்கப்பட்டால் இன்றைக்கும் அப்படிதான். அதனால மருத்துவம் முன்னேறிடுச்சுன்னு சொல்லவே முடியாது. கம்ப்ளைண்ட் அதே கம்ப்ளைண்ட் தான், இன்னும் சுகம் ஆன பாடில்லை, ஏதோ கொஞ்சம் சுகமும் விடுதலை உண்டு. அதனால இப்படி இருக்கும்போது கர்த்தர் நமக்கு பரிகாரியாக இருக்க அவர் விரும்புகிறார். உண்மையே சொல்ல போனால் மருத்துவம் இன்றைக்கு ஒரு பெரிய தோல்வியில் தான் அது போய்கொண்டே இருக்கிறது. நான் இந்த காரியத்தை எத்தனையோ டாக்டர்மாரிடத்தில் நான் பேசியிருக்கிறேன். ஏனென்றால் எனக்கு தெய்வீக சுகம் கர்த்தருடைய கிருபையினால 3 வயசுலேருந்து இப்போ எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு, 37 வருஷமாக நான் மருந்து எடுத்ததில்லை. ஆண்டுடைய கிருபையினால சொல்றேன், எத்தனையோ வியாதிகள், ஜாண்டிஸ் வந்திருக்கு, மலேரியா வந்திருக்கு, ஆர்த்ரைட்டிஸ் வந்திருக்கு, என்னுடைய 4 வயசுலயோ 5 வயசுலயோ என்னுடைய தலையிலிருந்து கால் வரைக்கும் சரங்குன்னு சொல்லுவாங்க, ஒரு 200-300 வந்திருக்கும் தலையிலிருந்து. ஆனால் பெற்றோருடைய விசுவாசத்தினால கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை தந்தார். அதனால தெய்வீக சுகம் சொல்லும்போது இது யாரோ ஒரு பாஸ்டர் பைத்தியத்தனமா ஏதோ எழுதினா ஒரு காரியமா இருக்கக்கூடாதே, இது வேதத்தில் வந்து உண்மையான காரியமா இருக்கணுமே சொல்லி நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணுவேன். பைபிளை படிச்சா வசனத்தை தேடுவேன், ஏதாவது டாக்டர்ஸ் பார்த்தா கிறிஸ்டியன் டாக்டர்ஸை தேடுவேன். என் தெய்வீக சுகத்துக்காக நிக்கிறாங்க சார் டாக்டர்ஸ், அவங்களெல்லாம் கூப்பிடுவேன், நீங்க என்ன யோசிக்கிறீங்க, அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் சொல்லும் போது அதெல்லாம் எடுத்து வைப்பேன் நான். ஏன்னா அதுல சில ஆவிக்குரிய கருத்துகள் அர்த்தங்கள் இருக்கும். அப்போ லண்டன்ல இருந்து ஒரு டாக்டர் வந்தார் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, நம்முடைய விசுவாசி தான், அவர் தெய்வீக சுகத்துக்காக நிக்கிறார். அப்ப அவர்கிட்ட கேட்ட சில காரியங்கள் அவர் சொன்னார், WHO World Health Organization, அதுதான் தமிழ் எப்படி தெரியல, WHO அதாவது உலகத்துக்கே ஆரோக்கியத்துக்காக கிரியேட் செய்கிறதான ஒரு ஒரு அமைப்பு, வேர்ல்டு, அது முழு சர்வதேச ஒரு அமைப்பு. அது அவங்க
ஹெல்த் ஆரோக்கியம் என்கிறதான வார்த்தைக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. அது என்னன்னா, இட்ஸ் த பர்ஃபெக்ட் சவுண்ட்னஸ் ஆஃப் த பாடி அண்ட் த மைண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அது மனதிற்கும் சரீரத்திற்கும் தெளிவு ஆரோக்கியம், அதான் உண்மையான ஆரோக்கியம். மனசுக்கும் ஆரோக்கியம் வரணுமா? இப்போ ஒரு வியாதி போயிடுச்சுன்னா அந்த வியாதியை சுகமாக்குறது மாத்திரமல்ல மனசுலயும் சுகம் உண்டாகணும், அதுதான் ஆரோக்கியம் என்று உலகத்தில் இருக்கிற ஆரோக்கியத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு அமைப்பு சொல்லுகிற விளக்கம். அப்ப இந்த டாக்டர் லண்டன்ல இருந்து வந்தார், அந்த டாக்டர் சொன்னாரு, டாக்டர்மார் வந்து சரீரத்தில் இருக்கிற வியாதிக்கு சுகம் தர்றான், மனசுல சுகம் தர்ற யாரு? அது டாக்டருக்கு தர முடியாது என்று அவர் சொன்னார். காரணம் என்னவென்றால், ஒரு டைஃபாய்டு ஜுரமோ ஒரு மலேரியா ஜுரமோ ஏதோ ஒரு ஜுரம் அட்மிட் ஆகும், ஒரு வாரத்தில் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு சரீரம் சுகமாகுது, பில்லு வரும்போது மனசில் வியாதி வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் அந்த கடனை யார் தீர்க்கிறது? அது பரவாயில்லைங்க, உங்கள் மனசு நல்லா இருக்கட்டும், நீங்கள் கொஞ்சம் ஒரு 50% டிஸ்கவுண்ட்னு சொல்கிறாங்களா? கொடுக்கறத கொடுத்துட்டு வச்சுட்டு போ, அப்போ தான் ட்ரீட்மெண்ட். பில் யார் கட்டுறது? உண்மையாகவே மருத்துவம் தேவனால் வந்த ஒரு காரியமாக இருந்தால், நான் சொல்றேன், சப்போஸ் மருத்துவ சுகம், மருத்துவம் தேவனுடைய மனதில் இருக்கிற ஒரு சுகமா இருந்தா, நான் ஆண்டவர் பட்சபானம் உள்ள தேவன் சொல்வேன். ஏன் தெரியுமா? நீங்களும் நானும் இந்த ரட்சிப்பை சம்பாதிக்க எவ்வளவு காசு கொடுத்துட்டு வந்தீங்க சபைக்குள்ள? ரட்சிப்புக்காக பாவத்துக்காக இயேசு மரித்தார், எவ்வளவு காசு கொடுத்தீங்க ரட்சிப்புக்காக? ஆண்டவர் அது இலவசமா கொடுத்தார். காரணம் என்ன? ரோட்ல இருக்கிற பிச்சைக்காரன் கூட, ஒரு பைத்தியக்காரன் கூட ரட்சிப்புக்கு காசு செலவு பண்ணி அவனுக்கு காசு இல்லைன்னு ரட்சிப்பை இழந்துடக்கூடாது. எல்லாருக்கும் நான் இலவசமா கொடுக்கிறேன், அது எல்லாருக்கும் உரியது என்று சொல்லி அது இலவசமா நமக்கு தருகிறார். அப்ப வியாதிக்கு சுகத்துக்காக மாத்திரம் இவ்வளவு அடி வாங்கின இயேசு ரேட்டு போட்டு சுகத்தை தருவாரு? அது தேவனுடைய சித்தமா? ஏழைகளுக்கு மட்டும் சின்ன ஹாஸ்பிட்டல், பணக்காரர் இருந்தா 1 கோடி ரூபாய் இருந்தா வெளிநாட்டில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், இது தேவனால் வந்த காரியமா? அது பட்சபாதம், அது மனுஷ மார்க்கம். அது தேவனால் வந்த காரியமா இருந்தால் அப்படி அவர் செய்ய மாட்டார். எல்லாருக்கும், ஏழைகளுக்கும் பணக்காரருக்கும் ஒரே விதமாக அவர் சுகத்தை தர அவர் முன் வருவார், அதான தேவன். அப்போ இன்றைக்கு மருத்துவம் என்று சொல்லும் போது பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ல பெரிய பெரிய பணக்காரர் போய் பெரிய ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், வியாதியா இருக்கிற ரோட்ல இருக்கிறவங்களுக்கு சின்ன ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். அது தேவனுடைய கண்டுபிடிப்பு இல்ல, அது மனுஷனுடைய கண்டுபிடிப்பு. ஆகையால் தேவனுடைய மனதில் இருக்கிற காரியம், நானே உன் பரிகாரியாக கர்த்தர், நீங்கள் நான் சொல்லுகிறது போல செய்தால் எகிப்தருக்கு வந்து வரப்பண்ணின வியாதி ஒன்றும் உங்கள் மேல் வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாக கர்த்தர். நாங்கள் குடும்பமாக இந்த சபைக்கு வந்த காரணமே வியாதி, நான் பிறந்ததே ஆஸ்துமா வியாதியோட தான். 3 வருஷத்துக்கு அப்புறம் என் தம்பி பிறந்தான், அவனுக்கு ஆஸ்துமா வியாதி. நாங்கள் 2 பேரும் சின்ன பிள்ளைகளா இருக்கும் போது ஆஸ்துமா 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 எப்போ பார்த்தாலும் வீசிங் தான். எங்க சொந்தக்காரங்க சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் தான், எந்த ராத்திரியில 2 மணி 3 மணி ஆனா கூட வீசிங் வந்தா போலாம், இன்ஜெக்ஷன் வாங்கலாம், மருந்து கொடுக்கலாம், டேப்லெட் எடுக்கலாம். நடு ராத்திரி பக்கத்து தெருவில் தான் இருப்பாங்க வீட்டு பக்கத்துல, ஆனா சுகம் உண்டாகல. வீட்டு பக்கத்துல இருந்தாலும் காசு செலவு இல்லை, ஆனா சுகம் இல்லையே, எத்தனை மருந்து எடுத்து என்ன ஆறுது? ஆனால் என்றைக்கு என்னுடைய பெற்றோர் சபைக்கு வந்து ஞானஸ்தானம் எடுத்தார்களோ அன்றைக்கு போனா வீசிங், இன்றைக்கு வந்ததை இதுவரைக்கும் வந்ததே இல்லை. 37 வருடங்கள் ஆகிறது, வீசிங் வந்ததே இல்லை. ஏனென்றால் கர்த்தரே நம்முடைய பரிகாரியாகிய கர்த்தர். அதனால நம்முடைய தேவன் உண்மையாகவே இதை அவருடைய மனதின்படி ஒரு சத்தியமாக நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய தழும்புகளின் விளைவாக எவ்வளவாக முன்னேறி இருக்க வேண்டும் மருத்துவம். உண்மையாகவே மருத்துவம் தேவனுடைய சித்தமாய் இருந்திருந்தால் இன்றைக்கு இயேசு வர்ற வரைக்கும் மருத்துவத்தில் ஜனங்கள்லாம் செத்துட்டு இருந்திருக்கலாம். போட்டோம், இயேசு மரிச்ச பிறகு நான் என் தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொன்ன பிறகு சாவு வரக்கூடாதே? அது நிறைய மருந்து கண்டுபிடிச்சிருக்கணுமே, நிறைய டாக்டர்ஸ் வந்திருக்கணுமே, நிறைய ஜனங்க ஹாஸ்பிட்டல் சுகமாய் வந்திருக்கணுமே, ஏன் நடக்கல? ஏன் இன்ன வரைக்கும் நடக்கல? ஒரு ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா ஒரு டாக்டர் ஒரு மாதிரி சொல்வாரு, நீங்க அதே வியாதியோட அடுத்த ஹாஸ்பிட்டல் போனா அடுத்த டாக்டர் ஐயோ அவர் தப்பா சொன்னார் இதுதான் உங்களுக்கு பிரச்சனை, மூணாவது டாக்டர் சொன்னா அவர் மூணாவது காரியம் சொல்றாரு. இதுக்கு என்ன காரணம்? இது தேவனுடைய ஞானம் அல்ல. தேவன் 3 காரியத்தை சொல்ல மாட்டார், தேவன் 1 காரியத்தை சொல்லுவார். மனுஷன் 3 காரியத்தை சொல்லுவான். பார்மசூட்டிகல்ஸ்,
மருந்து தயாரிக்கிறதான படிப்பை படிச்சதான சகோதரனை பார்த்து பேசினேன். அவர் சொல்றார், மருந்துல எவ்வளவு ஊழல் இருக்கு தெரியுமா? ஜனங்கள்லாம் சாப்பிடுறாங்க மருந்து, அதுல பாதி மருந்து கிடையாது. அதாவது மருந்து தயாரிக்கிறதான ஆளுக்கும் டாக்டருக்கும் கான்ட்ராக்ட் இருக்கும். என்ன கான்ட்ராக்ட்? இந்த மருந்து தயாரிக்கிற ஆள் வந்து டாக்டர்கிட்ட சொல்வார், ஐயா நான் உங்களுக்கு மாசம் மாசம் இவ்வளவு கமிஷன் தர்றேன், எந்த பேஷண்ட் வந்தாலும் ஏ மருந்துக்கு மட்டும் நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த வியாதி இருக்குதோ இல்லையோ அவர் சொல்லுவார், மாசம் மாசம் இங்க இந்த பணம் வருது இல்ல, இந்த மருந்து சாப்பிடுங்க. உங்களுக்கு தெரியுமா, டாக்டர் நம்பி நம்ம எதையோ ஒரு மருந்து சாப்பிட்டு இருக்கிறோம், சுகமும் கிடைக்க போறது இல்ல. இன்னொரு டாக்டர் சொன்னார், ஆஸ்திரேலியால இருந்து வெளிநாட்டிலிருந்து நம்ம கன்வென்ஷனுக்கு வந்தார், அவர் சொன்னார், டாக்டர்மார் மருந்து கண்டுபிடிச்சா கூட, ஒரு வியாதிக்கு தீர்வு கண்டுபிடிச்சா கூட அந்த டேப்லெட்டை வெளியே கொண்டு வர மாட்டாங்க. வியாதி போயிடுச்சுன்னா அவங்களுக்கு காசு எங்கன்னு வரும், புரியுதா? அதனால வியாதி இருந்ததான் அவங்களுக்கு சம்பாத்தியம். அதனால அந்த டாக்டர் சொன்னார், வியாதிக்கு சுகம் உண்டாகக்கூடிய மருந்தை கண்டுபிடிச்சா கூட அதை வெளியே கொண்டு வரவே மாட்டாங்க, வியாதி வந்துட்டே இருக்கும். அப்பதான் அவங்க, ஏன்னா காலேஜ்ல மெடிக்கல் காலேஜ்ல ஒரு சீட்டு கிடைக்கிறது உங்களுக்கு தான் தெரியும், 35 லட்சம் 40 லட்சம் ஆகுது. அந்த 40 லட்சம் கடன் தீர்க்கிறது யாரு? உங்க வியாதி தானே, நம்ம வியாதி தானே. அவங்க போய் அங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தா தானே, எடுத்த உடனே நல்ல மருந்தை கொடுத்த சுகமாச்சு, அடுத்த வியாதியஸ்தம் யாரு வருவாங்க அங்க? அதனால நம்ம உடம்ப வச்சு அவங்க பிசினஸ் பண்றாங்க, வேற ஒண்ணும் இல்ல. அதை விட நம்ம ஆண்டவர் நம்ப கூடியவர் இடத்துல நேரா போய், ஆண்டவரே என் பரிகாரிய கர்த்தர் உண்மை நம்புறேன் சொல்லி, எவ்வளவு ஒரு சுலபமான ஒரு காரியம், வசதியான காரியம், ஃப்ரீயா தரார், அதை வாங்க நமக்கு மனசு இல்ல. அங்க ஏமாத்திட்டு இருக்கிறாங்க, 5 லட்சம் 10 லட்சம் பில்லு போட்டு கடனாளிகளா நம்மளை அனுப்புறாங்க, அங்க போ ரெடியா இருக்கிறோம். மனுஷன் நம்புவதா? அவன் நாசியில் சுவாசம் முடிக்கிற மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்காது, அவனும் நம்மை போல ஒரு மனுஷன் தான். ஆனால் கர்த்தர் அவருடைய வல்லமை நமக்கு அனுப்பினார், உண்மையாக சுகங்கள் உண்டாகும். ஆனால் ஒன்று, ஏன் இன்றைக்கு தெய்வீக சுகத்தின் வல்லமை வெளிப்படாமல் இருக்கிறது தெரியுமா? நம்முடைய அக்கிரமம் தான் காரணம், நம்முடைய மாற்றம், நம்முடைய அவிசுவாசம் தான் காரணம். இந்த காரியங்களில் மாத்திரம் நம்மை சுத்திகரித்தால், நம்முடைய அவிசுவாசத்தை நீக்கி ஆண்டவர் உண்மையாகவே பரிகாரி என்று விசுவாசிக்க நாம் எழும்பினால், நிச்சயமாக தேவனுடைய வல்லமை நாம் பார்ப்போம். கண்களை மூடுவோம். இங்கே தெய்வீக சுகத்திற்காக நிற்கிறதான ஜனங்கள் இருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, ஞாயிற்றுக்கிழமை நாம் வாசித்தோம், தன் ஜீவனை காக்க விரும்புகிறவன் அதை இழப்பான், அந்த ஜீவனை என் நாமம் நிமித்தம் அதை வைக்கிறவன் அதை இழந்து போகிறவன் அதை கண்டுபிடிப்பான். ஜீவனை காக்க விரும்புவது என்று சொல்லும் போது, கொஞ்சம் தலைவலி வந்ததுன்னா, கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சுன்னா உடனே, ஐயோ நான் போகணும் டாக்டர் பார்க்கணும், என்ன ஆயிடுச்சுன்னு செல்ல செக்அப் பண்ணணும், இதுதான் ஜீவனை காக்க விரும்புறது. அப்படி நம்ம காக்க விரும்பினால் அதை இழப்போம். இந்த இடத்திலேயே எத்தனையோ பேர் தெய்வீக சுகத்திற்கு சாட்சியா இருக்கிறார்கள், எத்தனையோ தீராத வியாதிகள் கர்த்தரே சுகமாக சுகம் தந்திருக்கிறார். அதே போல சபையா நின்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகையால் மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள் வந்தாலும் இயேசுவை விசுவாசிப்போமாக. அவரை விசுவாசித்தவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை, அவர் அனைத்து வியாதிகளையும் சுகமாக்கினதான தேவன். இன்றைக்கு அவருடைய பலன் குறுகி போகவில்லை, இன்றைக்கும் மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத சர்வ வல்லமை உள்ள தேவன், நம்முடைய பரம வைத்தியராக, நம்முடைய சரீரத்துக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியவராக நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். அந்த வல்லமை இப்பொழுது பெற்றுக் கொள்வோமாக, அவருடைய அபிஷேகத்துக்கு இடம் கொடுப்போமாக. வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக, அவருடைய தழும்புகளால் குணமானோம், விடுதலை உண்டாவதாக. பிரியாபா ஷபா கத்துடமா.